ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஏப்ரல் 11, 2022, இன்று திங்கள் கிழமை. சரி, இன்றைக்கு எல்லோரும் வந்து லீவ்லாம் முடிஞ்சு ஆஃபீஸுக்கு வந்து கிளம்பிட்டுருப்பீங்க. நம்ம இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க. வாங்க புதிருக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வளம். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான முதலாண்டு வகுப்புகள் தமிழகத்தின் டேஸ் அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக நடக்க உள்ளது. இது வந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் நடக்கிறதுங்க, மருத்துவக் கல்லூரியில் நடக்கிறது. ராமநாதபுரம், சரி, ஒன்று மேலிருந்து கீழ் பார்க்கலாம். முன்னாள் கிரிக்கெட் வீரர், இந்நாள் பாகிஸ்தான் தற்காலிக பிரதமர். இவர் வந்து இம்ரான்கான், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவரை பற்றி நிறைய செய்திகள் படிச்சிருக்கோம் சமீபத்தில். இம்ரான்கான். ஆறு, வளமிருந்த இடம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் ஒலிம்பிக் தடகளத்தில் ஈட்டி எறிதல். தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று பெருமையை படைத்தவர் நீரஜ். இவர் வந்து நீரஜ் சோப்ரா. ஈட்டி எறிதலில் வந்து தங்கம் வாங்கினார் சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கில். சோப்ரா. ஒன்பது, வளமிருந்த இடம். நீதிமன்றம் வேறொரு சொல் டேஸ் டு மன்றம். என்ன டு மன்றம்? நீதிமன்றத்துக்கு இன்னொரு வார்த்தை என்னது? வழக்காடு மன்றம். இங்கே டு வந்து கேள்வியிலே கொடுத்துட்டாங்க, வள இக்கா வரும். வள இக்கா, வழக்காடு மன்றம். சரி, அப்படியே 12 கீழ் இருந்து மேல் பார்த்துடலாமா. இன்றைய படிப்பாளி நாளைய டேஸ், நாளைய டேஸ். சரி, மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வந்துடலாம் இது வேகமாக. எட்டு, வளமிருந்த இடம். தன் சுவாரஸ்யமான பேச்சால் அனைவர் உள்ளங்களையும் டேஸ் தான், அனைவர் உள்ளங்களையும் கவர்ந்தான் சொல்லலாமா? கவர், கவர். பத்து, வளமிருந்த இடம். பூமாலை சூடவா டேஸ் பாடவா? பூமாலை சூடலாம். எந்த மாதிரி பாடலாம்? பூமாலை சூடவா பாமாலை பாடவா? சரியா, இது வந்து பா மா லை. இப்போ 12 திரும்ப வரலாம். 12 கீழ் இருந்து மேல். இன்றைய படிப்பாளி நாளைய தாஸ், லைவ இயர்னு இருக்கு. இன்றைய படிப்பாளி நாளைய என்னது? தலைவர் அப்படின்னு சொல்லாமா? எனக்கு வேறு எந்த வார்த்தைகளும் தோணலை இங்கே வரும்ன்ட்டு. உங்களுக்கு வேறு வார்த்தைகள் தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. இங்கே நான் தலைவர்னு கொடுக்குறேன். சரி, நான்கு கீழ் இருந்து மேல். குளிர்காற்று வேறொரு சொல் டேஸ் இல். குளிர்காற்றுக்கு வேறு பேர் என்ன? ஊதக்காற்று சொல்லுவாங்க, ஊதல் காற்று, ஊத. ஸோ இது ஊ வரும், ஊ. நான்கு, இடமிருந்து வளம். ஊருக்கு டேஸ் கலாச்சாரம் மாறுபடுகிறது. ஊருக்கு ஊர் கலாச்சாரம் மாறுபடுகிறது. அப்போ வந்து இது வந்து ஊர். சரி, இரண்டு மேலிருந்து கீழ் இருக்குதா பார்க்கலாமா? இருக்குது. துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டடத்தின் பெயர். துபாயில் இருக்கிற மிக உயரமான கட்டடம் வந்து புர்ஜ் கலிஃபாங்க. உலகத்திலே மிகவும் உயரமான கட்டிடம் இப்போதைக்கு இதுதான். 165 மாடி இருக்குது புர்ஜ் கலிஃபா. சரி, ஏழு, வளமிருந்த இடம் பார்த்துடலாம். இஸ்லாமியர்களின் புனித யாத்திரை. இஸ்லாமியர்களின் புனித யாத்திரை என்னது? ஹஜ் யாத்திரை. சவுதி அரேபியாவில் போவாங்க மெக்கா மதீனாக்கு வந்து ஹஜ். அப்படியே வந்து இங்கே வந்துடலாம். ஐந்து, வளமிருந்த இடம். துணிவே டேஸ், துணிவே துணை. இந்த பேரில், இந்த பேரில் வந்து ஒரு ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த பழைய படம் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். துணை, துணிவே துணை. மூன்று மேலிருந்து கீழ்.
உத்தரகண்ட் மாநில சட்டசபைக்கு முதல் பெண் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் இவர். இவங்க வந்து ரிது கந்தூரி பூஷன். இவங்க பேர் வந்து ரிது க இன் தூ ரி ரிது கந்தூரி. சரி, அப்படி இங்கே வந்துடலாமா? 13 இடமிருந்து வளம். நீர்வாழ் பறவை ஒன்று. நீர்வாழ் பறவை நிறைய இருக்குது, நம்ம மற்ற கட்டங்கள் நிரப்பிட்டு வரலாம். 17 கீழிருந்து மேல். 17 கீழிருந்து மேல் வந்துடுது. நோயாளி மருந்து செலுத்தியவுடன் டேஸ் பெற்றான். என்ன பெற்றான்? 5 எழுத்தில் இருக்குது. ரெண்டுமே இங்கே குழப்பம். நம்ம 17 பார்த்துட்டு வரலாம். சிவாஜி கணேசன் நடித்திருந்த திரைப்படம் டேஸ் ஜென்மம். ஓகே, இது வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருந்த திரைப்படம் வந்து புனர் ஜென்மம். 17 இடமிருந்து வளம் பூ ந இயர். இப்போ 21 கீழிருந்து மேல் போடலாம். இரட்டையர்களை சின்னமாக கொண்டுள்ள ராசி கலைந்துள்ளது. இது வந்து மிதுனம். இது கலைஞ்சிருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இதை கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். மிதுனையும் போட்டால் சரியாக வரும். சரி, இது என்னன்னு பார்க்கலாம். திரும்ப இதுக்கு வரலாம். 17 கீழிருந்து மேல். நோயாளி மருந்து செலுத்தியவுடன் டேஸ் பெற்றான். பூ ஆள ஆரம்பிக்கும். என்ன பெற்றான்? புத்துணர்ச்சி பெற்றான்னு சொல்லாமல் பூவி தூணயிர் வராது. புத்துயிர் பெற்றான். பூவி தூயிர் சரியாக வரும். நோயாளி மருந்து செலுத்தியவுடன் புத்துயிர் பெற்றான். அப்போ வந்து 13 இடமிருந்து வளம். நீர்வாழ் பறவை ஒன்று. நீர்வாழ் பறவை ஒன்று வந்து என்ன போடலாம்? இத்து இருக்குது. 3 எழுத்து வார்த்தை. இத்து இருந்தால் என்னது? வாத்து சொல்லாமா? வா இத்து. அப்போ 21 கீழேருந்து மேல் திரும்ப வரலாம். இரட்டையர்களை சின்னமாக கொண்டுள்ள ராசி கலைந்துள்ளது. இது வந்து மிதுனம். சரியா, ந தூன் வந்திருக்கு, கலைஞ்சிருக்கின்றது. வேறு எதுவும் திரும்ப கலைஞ்சிருக்கான்னு தெரியல. 22 போட்டுட்டு அவன் தெரிஞ்சிடும். 22 வளமிருந்த இடம். ஒரு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும். அதற்கு மாநில அளவில் சிந்திக்காமல் தேசிய அளவில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவர் டேஸ் மாநில கவர்னர் ஆர் என் ரவி. திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டோட கவர்னர். ஸோ இது நம்ம மாநிலம்தான், தமிழ்நாடு. சரி, இப்போ வரலாம். 21 கீழே இருந்த மேலே இரட்டையர்களை சின்னமாக கொண்ட ராசி கலைந்துள்ளது. மிதுனம் அது. மீது ந இருக்குது. ம இம் மட்டும்தான் இல்லை, இம் போட்டுடலாம் இங்கே. மிதுனம் 18 மேலிருந்து கீழ் இருக்கா? 18 மேலிருந்து கீழே இல்லை, 20 கீழிருந்து மேல் இருக்குது. இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலை பாடியவர் டேஸ் இர் அனிஃபா. இந்த பாடலை பாடியவர் வந்து நாகூர் அனிஃபா அவர்கள். சரி, அப்படியே 16 மேலிருந்து கீழ் பார்க்கலாமா? சிறுவர்களுக்கான கதைகள் எழுதி புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருவர் டேஸ் மாமா. இவர் வந்து வாண்டு மாமா. இவரோட கதைகள் வந்து ரொம்ப ப்ராப்ளம். 80s 90s வந்து இருந்த குழந்தைகள் இருக்காங்கள்ல, 80s 90s கிட்ஸ், அவங்களுக்கு வந்து எல்லாருமே இந்த கதைகளை படிக்காமல் வளர்ந்துருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். பூந்தளிர்லாம் ஒரு புஸ்தகம் வந்துச்சு அப்போது, 90s 80s 90s நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய கதைகள் இருந்து எழுதுவார். இதுக்காகவே நிறைய குழந்தைகள் குழந்தை ரசிகர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்க, 80s 90s. ஸோ வாண்டு மாமா அவர்கள். 15 மேலிருந்து கீழ். அதுக்கு முன்னாடி 18 பிடிச்சலாம். 18 வளமிருந்து இடம். பறவைகளை டேஸுக்குள் அடைத்து வைப்பது குற்றம். கூ இன் டூ கூண்டுக்குள் அடைத்து வைப்பது குற்றம். 15 மேலிருந்து கீழ். வரி வந்து இன்னொன்று என்னது? வரி வட்டி திரை கிஸ்தி இல்லை, இது டேவில் முடியுது. அப்போ கோடு, வரினா கோடு, இங்கே கோடு. 15 இடமிருந்து வளம் பொருந்தி வருதா பார்க்கலாம். ஆண்டுதோறும் 3 கேஸ் சிலிண்டர்களை மக்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை டேஸ் மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். கோவா மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். சரி, 19 இடமிருந்து வளம் வாலிபன் என்று சொல்லலாம். வாலிபனுக்கு வந்து இன்னொரு வார்த்தை என்னது? இளைஞன். இன் 19 கீழிருந்து மேல். இஸ்ரோ சுகன்யான்
திட்டம் வாயிலாக மனிதர்களை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்புகிறது. அவர்களுடன் இந்திய உணவு அனுப்பி வைக்கப்படுகிறது. எந்த இந்திய உணவு? ஈல ஆரம்பிக்கிறது, மூணு எழுத்து. இட்லி. ஓகே. 14 வளமிருந்த இடம். புதிதாக எலக்ட்ரானிக் நகரம் அமைக்கப்படும் என்று இந்த மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து டெல்லிங்க, டெல்லி மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. டி எல்லி டெல்லி. 11 மேலிருந்து கீழ் வந்து சருமம். சருமத்துக்கு வந்து இன்னொன்று என்னது வார்த்தை? தோல். சரியா, எல்லாத்தையும் நிரப்பியாச்சா? எல்லாத்தையும் நிரப்பியாச்சுன்னு நினைக்கிறேன். வேகமாக ஒரு வாட்டி கேள்வி பதிலை சொல்லிடுறேன், சரி பார்த்துக்கலாம். இடமிருந்து வளம் 1. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கான முதலாண்டு வகுப்புகள் தமிழகத்தின் டேஸ் அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக நடக்க உள்ளது. ராமநாதபுரம். 4. ஊருக்கு டேஸ் கலாச்சாரம் மாறுபடுகிறது. ஊருக்கு ஊர் கலாச்சாரம் மாறுபடுகிறது. 13. நீர்வாழ் பறவை 1, இது வந்து வாத்து. 15. ஆண்டுதோறும் 3 கேஸ் சிலிண்டர்களை மக்களுக்கு இலவசமாக வழங்கும் திட்டத்தை டேஸ் மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். இவர் வந்து கோவா மாநில முதல்வர் அறிவித்துள்ளார். இங்கே இருக்குது. அடுத்தது வந்து 17. சிவாஜி கணேசன் நடித்திருந்த ஒரு திரைப்படம் டேஸ் ஜென்மம், புனர்ஜென்மம். 19. வாலிபன் என்றும் சொல்லலாம், இளைஞன். வளமிருந்த இடம் 5. துணிவே டேஸ் துணை. 6. இந்திய சுதந்திரம் அடைந்த பின் ஒலிம்பிக் தடகளத்தில் ஈட்டி எறிதல் தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று பெருமையை படைத்தவர் நீரஜ் சோப்ரா. 7. இஸ்லாமியர்களின் புனித யாத்திரை ஹஜ். 8. தன் சுவாரஸ்யமான பேச்சால் அனைவர் உள்ளங்களையும் டேஸ் தான் கவர்ந்தான். 9. நீதிமன்றம் வேறொரு சொல் டேஸ்டு மன்றம், இது வந்து வழக்காடு மன்றம். 10. பூமாலை சூடவா டேஸ் பாடவா, பாமாலை பாடவா. 14. புதிதாக எலக்ட்ரானிக் நகரம் அமைக்கப்படும் என்று இந்த மாநில பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது, இது வந்து டெல்லி. 18. பறவைகளை டேஸ்க்குள் அடைத்து வைப்பது குற்றம், கூண்டுக்குள் அடைத்து வைப்பது குற்றம். 22. ஒரு மாநிலத்தின் அனைத்து பகுதிகளும் வளர்ச்சி பெற வேண்டும், அதற்கு மாநில அளவில் சிந்திக்காமல் தேசிய அளவில் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னவர் டேஸ் மாநில கவர்னர் ஆர் என் ரவி, தமிழ்நாடு மாநில கவர்னர் ஆர் என் ரவி. மேலிருந்து கீழ் முன்னாள் கிரிக்கெட் வீரர் இன்னால் பாகிஸ்தான் தற்காலிக பிரதமர் யார்? இவர் இம்ரான் கான். 2. துபாயில் உள்ள உலகின் மிக உயரமான கட்டடத்தின் பெயர் புர்ஜ் கலிஃபா. 3. உத்தரகாண்ட் மாநில சட்டசபைக்கு முதல் பெண் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல்வர் இவர், இவர் வந்து ரிது கந்தூரி. 11. சருமம் தோல். 15. வரி கோடு. 16. சிறுவர்களுக்கான கதைகள் எழுதி புகழ் பெற்ற எழுத்தாளர் ஒருவர் டேஸ் மாமா, பாண்டு மாமா. கீழிருந்து மேல். 4. குளிர்காற்று வேறொரு சொல் டேஸில், இது வந்து ஊதல். 12. இன்றைய படிப்பாளி நாளைய தலைவர். 17. நோயாளி மருந்து செலுத்தியவுடன் டேஸ் பெற்றான், புத்துயிர் பெற்றான். 19. இஸ்ரோ ககன்யான் திட்டம் வாயிலாக மனிதர்களை முதல் முறையாக விண்வெளிக்கு அனுப்புகிறது. அவர்களுடன் இந்திய உணவு அனுப்பி வைக்கப்படுகிறது, இட்லி. 20. இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலை பாடியவர் டேஸு ரனிஃபா, நாகூர் ரனிஃபா. 21. ரெட்டையர்களை சின்னமாக கொண்டுள்ள ராசி கலைந்துள்ளது, இது வந்து மிதுனம். இது வந்து மிம் நது அப்படின்னு கலைந்திருக்கின்றது. அவ்வளோதான், முடிச்சாச்சு. இன்று என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.